श्रीमान् वेङ्कटनाथार्य कविताकृयकेसरी வேதாந்தாச்சாரியவரிஹோமே சனிதத்தாம் சதார்கிருதி. ஆழ்வார் எம்பெருமான் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம், தேசிகன் திருவடிகளே சரணம். யோ நித்யம் அச்சுத பதாம்பஜ யுக்ம வியாமோதஸ்தராணி திருநாய மேனி அஸ்மர் குரோர் பகவதோஸ்ய தயேக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்யே கேசவாய கிருபா பார்த்தம் தீத்மராதி குணாத்மனம் ஸ்ரீ ஷடாரியதீனாம் தேசிகேந்திரவஜம் பிரபத்யே பிரபத்யே நிரவத்யானாம் நிஷத்பத குணஸ்பதாம் சரணம் பரவபீஜானாம் ஸ்ரீ ஷடகோப முனீஸ்வரம் ஸ்ரீமதே ஸ்ரீமந்த் ஷடகோப ஸ்ரீ வேதாந்த தேசிகேந்திர மகாதேசிகாய நமகா. ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம திவ்ய பாதுகா சேவக ஸ்ரீவன் சடுகோப ஸ்ரீ நாராயண இதீந்திர மகாதேசிகாய நமகா. ஸ்ரீமதே ஸ்ரீவன் சடுகோப ஸ்ரீ ரங்கநாதேதீந்திர மகாதேசிகாய நமகா. வணக்கம். இன்னைக்கு கோதாஸ்துதியோட ஒன்பதாவது சோஸ்திர படமும் அதற்கான விளக்கமும் நம்ம பார்க்க போறோம். மாத சமுத்தி தவதி மது விஷ்ணு சித்தம் விஸ்வோபஜீவ அமிர்தம் வசசாதுகானாம் தாபச்சித்தம் இமரு சேர்வ மூர்த்திமன்யாம் சந்தே பயோதி துகுது சகச்சாம் விதுஸ்வாம். இது சுவாமி தேசிகரளுடைய ஒன்பதாவது சோஸ்திர பாடம். இதற்கான விளக்கத்தை வந்து நம்ம பார்க்கலாம். மாதே அப்படின்னா தாயே, அதான் மாதஸ் தாயே. அதி விஷ்ணு சித்தம், விஷ்ணு சித்தரிடம் விஷ்ணுவின் மனதில் விஷ்ணுவை நடுவில் கொண்ட அப்படின்னா கடல், கடல் போன்ற மனது அப்படின்னு நம்ம அர்த்தத்துக்கலாம். அது விஷ்ணுவை நடுவில் கொண்ட சமுமுக்தி தவதீம் அப்படின்னா அழகாய் அவதரித்தவளும் விஸ்வோபஜீவ அப்படின்னா சகல ஜீவர்களுக்கும் பருகி உஜிப்பதற்கு யோக்கியமான நீர் வந்து சகல ஜீவத்திற்கும் வாழ்வாதாரமாக இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சகல ஜீவத்திற்கும் யோக்கியமானவளாக இருக்கிறாள். அமிர்தம் அப்படின்னா அமுதனை போன்றவள். வசசா அப்படின்னா வாக்கினிலே அப்படின்னு அர்த்தம். வசசா அப்படின்னா வாக்கினிலே. மாத சமுந்தி தவதி விஷ்ணு சித்தம் விஸ்வோபஜீவ அமிர்தம் வசசா அப்படின்னா வாக்கினிலே இருக்கிறவள் அப்படின்னு அர்த்தம். துகனாம் சுரக்கிறவளாகும், வாக்கிலிருந்து அப்படியே சுரப்பது என்ன நமது உமிழ் நீர் அப்படி சொல்லுவோம் இல்லையா, உமிழ் அந்த மாதிரி சுரக்கிறது அவகிட்ட இருந்து வரக்கூடிய சத் விஷயங்கள். தபச்சாம் அப்படின்னா தபா தப இந்திரங்களையும் போக்கிக் கொண்டு, தாபத் இந்திரியங்களையும் போக்கிக் கொண்டு. ஹிமரு சேருவ அப்படின்னா குளிர்ந்த, ஹிமரு அப்படின்னா குளிர்ந்த அப்படின்னு அர்த்தம். ஹிமரு சேருவனா குளிர்ந்த பனிக்கிரமுடைய சந்திரனுடைய, அதாவது இந்த ஹிமரு சேருவ அப்படின்னு சொல்லும்போது சந்திரனை ஒப்பிடுறா. சந்திரன் எப்படி குளிர்ந்தா இருக்கும் அந்த மாதிரி பனி எப்படி குளிர்ச்சியா இருக்கும் அந்த மாதிரி குளிர்ந்த பனிக்கிரகணமான சந்திரன். சந்திரன் வந்து குளிர்ந்த பனிக்கிரகம் அப்படின்னா சந்திரன் அப்படின்னு அர்த்தம். அத்யா மூர்த்தி மற்றோர் அப்படின்னா விலட்சணமான மூர்த்தி போன்றவளுமான, அதாவது ரொம்ப விலட்சணியமா, அதான் நம்ம சொல்லுவோம் அழகுன்னு சொல்லுவோம், காஜியஸ் பியூட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அழகானவள். துவாம் அப்படின்னா உன்னை அப்படின்னு அர்த்தம். சந்த அப்படின்னா பெரியோர். பயோக்ருது அப்படின்னா பார்க்கடலில் பெண்ணாகிய பெரிய பிராட்டியின் சகஜாம் உடன் பிறந்தவளாக அறிகிறாள் அப்படின்னா இங்க வந்து எப்படின்னா கோதேவ வந்து நம்ம எப்படி அறியறா அப்படின்னா மகாலட்சுமி அதாவது பெரிய பிராட்டி அவளோடைய உடன் பிறந்தவள், அவளோடைய சகோதரியா அறியறான். எப்படி அவளோட சகோதரியா அறியறானா அந்த மகாலட்சுமியை போன்ற வாக்குடையவள், சந்திரனை போல குளிர்மையானவள் அப்படின்னு இவ்வளவு அழகா பெரியாழ்வார வந்து இந்த மகாலட்சுமிய கோதேவ தேவிய வந்து வர்ணிக்கிறதாவும் நம்ம எடுத்துக்கலாம். தாயே நீ சந்திரனது இன்னொரு வடிவமானவள், சந்திரனுடைய இன்னொரு வடிவமானவள் யாருன்னா நிலா, நிலான சந்திரன் சொல்றோம். அதாவது நிலாவுக்கு சந்திரனுக்கு இன்னொரு வடிவம் கொடுக்கலான்னா அது இந்த கோதா பிராட்டியை சொல்லலாம் அப்படின்ற இன்னொரு வடிவமானவள். விஷ்ணு சித்தரின் மகளாக அவதரித்தவள், விஷ்ணு சித்தருக்கு மகளாக பிறந்தவள். சந்திரனும் மகாவிஷ்ணுவின் மனதிலிருந்து தோன்றியவன், சந்திரன் வந்து மகாவிஷ்ணுவோட மனசிலிருந்து தோன்றியவரான், அதனால்தான் அவரும் வந்து குளுமையா இருக்கானா. சோ பூமியிலிருந்து பிறந்த இந்த பிராட்டியானவளும் குளிர்மையாக இருக்கிறாள் அப்படின்னு நம்ம வந்து இங்க இந்த சோஸ்திர பாடத்தின் மூலியமா நம்ம அறியலாம். மகாவிஷ்ணுவின் மனதிலிருந்து தோன்றியவர் அப்படின்னு யார் சொல்றாருன்னா வேதம் சொல்றதான், சந்திரன் வந்து மகாவிஷ்ணுவோட மனதிலிருந்து தோன்றியவர் அப்படின்னு
வேதம் சொல்றதா. சோ அந்த வேத வாக்கியத்துக்கு சரியான இன்னொரு வாக்கு அப்படின்னா, இந்த மாதிரி சந்திரன் வந்து ஒப்பிட்டு இந்த பூமி தேவியானவள் தாயானவள் பெரிய பிராட்டியோட தங்கையானவள் சந்திரனுக்குடைய உகந்த ஆனவள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். விஷ்ணு சித்தர் என்னும் பெரியாழ்வாருக்கு செல்ல புதல்வியாக அவதரித்தாள். சந்திரன் உலகினிலே உலகில் உள்ள எல்லோரையும் மகிழ்விக்கும் ஒளியை தருகின்றான். சந்திரன் கேளுங்கடா தன்னை காண்பிக்கின்றான், சரீர தாபத்தை ஒளிவிக்கின்றான். உனது வாக்கிலிருந்து வந்த அமுத மொழிகளாலும் உனது அழகான திருமேனியின் தரிசனத்தினாலும் உலகில் உள்ள எல்லோருடைய சம்பிரதாயத்தையும் சராதபத்தியும் போக்குகின்றவளாய் போக்குகிறாள். அதாவது சந்திரன் எப்படி எல்லோருக்கும் பொதுவானவனாகவும் அவன் எது வரக்கூடிய அந்த ஒளி வந்து ஸ்பரிசம் வந்து குளிர்மையாகவும் ஒளி குடிக்கக்கூடியனாம் இருக்கிறானோ, அதே போல பூமி பிராட்டியானவள் சந்திரனை போன்று நமக்கு நல்வாழ்க்கையினை வழியக்கூடியவள், வாழ்க்கை என்ற ஒளியை பிரகாசமாக காட்டக்கூடியவள், குளிர்மையானவள் அப்படின்னு நம்ம சந்திரனோடு ஒப்பிட்டு இங்க இவளை வந்து நம்ம ஒப்பிட்டு உவமையாக கூறலாம் அப்படின்னு வந்து நம்ம வந்து அறிவிக்கலாம். அதாவது உன்னூறு இங்க வந்து அறியலாம். கற்றறிந்த பெரியவர்கள் உன்னை பார்க்கடலில் உதித்த மகாலட்சுமியின் சகோதரியாக சொல்கின்றனர். பார்க்கடலில் பிறந்த சந்திரன் மகாலட்சுமிக்கு சகோதரன் என்றால் உனக்கும் சகோதரன் தானே. மேலும் விஷ்ணுவை தன் மத்தியில் பள்ளி கொள்ள பெற்ற திருப்பார்கடலில் பெரிய பிராட்டி தோன்றியதால் அவளும் விஷ்ணு சித்தனில் பிறந்தவள் என்கிற முறையிலும், நீயும் விஷ்ணு சித்தரும் புதல்வியாக பிறந்தவள் என்கிற முறையிலும் அவளும் நீயும் உடன் பிறந்தவள் ஆகின்றீர்கள். அதாவது சந்திரனும் இந்த பூமி பிராட்டியும் உடன் பிறந்தவர்கள் ஆகிறார். எப்படி உடன் பிறந்தாலும் அதுக்குதான் இந்த வியாக்கியானம். சந்திரன் வந்து பொதுவானவன், அவன் வந்து ஒளிமயமானவன், குளிர்மையானவன், அந்த மாதிரிதான் இவள் வந்து பொதுவானவள். அவள் கிட்ட இருந்து உமிழ்நீர் போல சுரக்கின்ற வாக்கியங்கள் வந்து பொதுவானது. அவள் வந்து பூமி பிராட்டி குளிமையானவள் அப்படின்னு, சந்திரனுக்கு சகோதரியானவள் இவள் அப்படின்றது உவமையாகவோ கொண்டு ரொம்ப அழகா நமக்கு வந்து இதன் மூலியமா தெரிவிக்கிறார். வாக்கை கொடுத்த தாயே, நீ பெரிய பிராட்டி அவளும் உனக்கும் வேற்றுமை இல்லை. பெரிய பிராட்டிக்கும் உனக்கு எதனா வேற்றுமை இருக்கான்னு கேட்டா வேற்றுமையே இல்லை. ஏன்னா விஷ்ணுவின் இருதயத்திலிருந்து சந்திரன் தோன்றினான், நீயும் விஷ்ணுவை சித்திரனின் விஷ்ணு சித்தரின் கொண்டவளாய் தோன்றினார். விஷ்ணுவை சித்தத்தில் கொண்டவளாய் தோன்றினார். அவர் வந்து விஷ்ணு சித்தருடைய மனதிலிருந்து தோன்றினான் சந்திரன். மேற்கொண்டு உபாயம், அவன் வந்து மனசிலிருந்து தோன்றினான், நீ விஷ்ணு சித்தனையே உபாயமாக கொண்டு தோன்றினாய், ஆகையினால் நீயும் அவளுக்கு சகோதரி ஆகின்றாள். சந்திரனை போல் சந்தோஷப்படுத்துகின்றாய், நீ சந்திர சகோதரி ஆகின்றாய், உலகம் வாழ அமுது பாசரங்களை அளித்தாய், உனக்கு அமிர்தம் சம்பந்தம் உள்ளது, பார்க்கடலில் உதித்த பிராட்டிக்கு உள்ள தன்மைகள் எல்லாம் உன்னிடம் உள்ளன, அதனால் பிராட்டியின் உடன் பிறந்தவள் என்றே கூறுகின்றனர். தகப்பனாரோ விஷ்ணு சித்தர், விஷ்ணுவிடம் சித்தை உடையவர் பெரியாழ்வார். நீங்கள் இருவரும் உலகங்கள் உய்யுமாறு அமுதத்தை கிரகங்களாலும், அவர் வந்து அமுதத்தை வந்து கிரகத்தினால கொடுக்கிறார், வெளிச்சத்தினால கொடுக்கிறார், ஒளியினால கொடுக்கிறார், நீ உன்னோட வாக்கினால கொடுக்கின்றாய், ஆகவே நீங்கள் இருவரும் சகோதர சகோதரிகள். அதனால உலகத்திற்கு பொதுவானவர்கள், வெளிச்சத்தை ஒளியை வாரி வழங்குபவர்கள் அப்படின்னு சொல்றார். ஸ்ரீ விஷ்ணு சித்தரிடம் உதித்ததாலும், அதாவது விஷ்ணு சித்தர் வந்து விஷ்ணுவை சித்தத்தில், அதாவது தனது புத்தியில் மனதில் சுவாசத்தில் வைத்திருக்கிறவர், அவருக்கு புதல்வியாக நீ பிறந்துட்ட, அதனால அமிர்தத்தை போல உன்னோட வாழ்க்கும் பொழிகிறது. பெரிய பிராட்டியோ உடன் பிறந்தவனானாலும் தாபத்தை போக்குவதாலும் ஓர் விலட்சண சந்திரபிம்பம், ஒரு விலட்சண தேஜஸ் என்று இங்கே சாபிப்பதில் நோக்கு. மூன்றாம் பாதத்தில் உள்ளதை விநாயகமாக வைத்துக் கொள்ளலாம். சந்திரனுடைய சந்திரிக்கை போன்றவள், ஆனால் எம்பெருமாளும் சந்திரனுடைய சந்திரிக்கை இவள். ஆகையினாலேயே சந்திரனோடு ஒப்பிட்டு சந்திரனுக்கு சகோதரியாகவும் சந்திரனுக்கு சமமானவளாகவும், அனைவருக்கும் சந்திரன் பொதுவானதை போல், பார்க்கடல் கடல் பொதுவானதை போல், நீல் நிறம் நெருப்பு அப்படின்னு பஞ்சபூதங்கள் பொதுவானவை போல், பூமி பிராட்டியே கோதாதேவியே நீயும் பொதுவானவள் அப்படின்ற அர்த்தத்தை இந்த 9வது பாடலின் மூலம் நமக்கு சுவாமி தேசிகன் அருளச் செய்கின்றார். ஆழ்வார் ஆச்சாரிய எம்பெருமான் தேசிகன் திருவடிகளேஸ்வரம் தன்யோஸ்மின். நாளைக்கு நம்ம 10ஆம் பாசுரத்திற்கான பாட்டையும் அந்த விளக்கத்தையும் பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப நன்றி உங்களுடைய ஃபீட்பேக்குக்கும் உங்களுடைய ஒத்துழைப்பிற்கும் ஆர்வத்திற்கும். நன்றி நன்றி.